இலக்கிய மஞ்சரி வழங்குபவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்ச்சியில் முதலில் வருவது கிண்ணியா அமீர் அலி வழங்கும் ஞான வெண்பாக்கள். ஈற்றில் எதினிகளும் நீங்காதது திகழும் காற்றில் அடைப்பட்ட கட்டைக்கு நேற்றில் சில புகழும் தாளா துயர்பொழுதும் நாற்ற புழுக்கூட்டுக்கென்ன புகழ். ஈற்றில் எது நிகழும் நீங்காதெது திகழும் காற்றில் அடைப்பட்ட கட்டைக்கு நேற்றில் சில புகழும் தாளா துயர்பொழுதும் நாற்ற புழுக்கூட்டுக்கு என்ன புகழ். இறுதியாக எது நிகழப்போகிறது, அழியாமல் எது நிலைக்கும், உயிர் சுமந்த இந்த உடம்பை கொண்ட மனிதனுக்கு சில காலம் புகழ் வரும், சில காலம் மாறாத துன்பம் வரும். நாற்றம் எடுக்கும் புழுக்கூடான இந்த பொய் மேனி சுமந்தவனுக்கு என்ன புகழ். நூற்றில் ஒரு சிலரை நூலிற் புவி புகழும், சேற்றில் பலர் புதையும் தேசத்தில், காற்றில் சருகாய் பறக்கும் தருணப் பிறவி மெருகாய் உருகும் மெழுகு. நூற்றில் ஒரு சிலரை நூலில் புவி புகழும், சேற்றில் பலர் புதையும் தேசத்தில், காற்றில் சருகாய் பறக்கும் தருணப் பிறவி மெருகாய் உருகும் மெழுகு. சாதனைகள் செய்தவர்களை சரித்திரம் போற்றும். சிலர் தமது துற்செயல்களால் அழிவுச் சேற்றில் புதையுண்டு போவர். இந்த பிறவி சருகு போன்றது, அழகுதான், சொற்ப நேரம் ஒளி தந்து மெழுகு போல் உருகிவிடுகிறது. கிண்ணியா அமீர் அலி வழங்கும் ஞான வெண்பாக்கள் கேட்டீர்கள். அடுத்து வருவது கவிதை பக்கம். மருதூர் ஜமால்தீனின் தீண்டாதே என்ற தலைப்பிலான கவிதை. கர்வமும் பெருமையும் காணலாய் மறைந்திடும், சர்வமும் நீ என்ற சவாலும் முடிந்திடும். பார்வையே விரோதியாய் பகட்டு முன் தீச்செயல் தூண்டுனை அளித்திடும், துயரமே தொடர்ந்திடும். கர்வமும் பெருமையும் காணலாய் மறைந்திடும், சர்வமும் நீ என்ற சவாலும் முடிந்திடும். பார்வையே விரோதியாய் பகட்டு முன் தீச்செயல் தூண்டுனை பழித்திடும், துயரமே தொடர்ந்திடும். உண்மையை பொய்யென உதட்டிலே உதித்தவை, கண்ட பொய் மெய்யென காண்போரில் திணித்தவை. உண்டவை உகந்தவை உயர்ந்தோரை மிதித்தவை, விண்டவை சென்றவை வினையுனக்காகிடும். உண்மையை பொய்யென உதட்டிலே உதிர்த்தவை, கண்ட பொய் மெய்யென காண்போரில் திணித்தவை. உண்டவை உகந்தவை உயர்வோரை மிதித்தவை, விண்டவை சென்றவை வினையுனக்காகிடும். பெற்றவை பறித்தவை பகைத்தி விளைத்தவை, கற்றதில் நலன்பரா கருமத்தால் அளித்தவை. பற்றிடா உறவினை பரிகாசம் புரிந்தவை, இற்றரை பயனிலா இழப்புனை வருத்திடும். பெற்றவை பறித்தவை பகைத்தி விளைத்தவை, கற்றதில் நலன்பரா கருமத்தால் அளித்தவை. பற்றிடா உறவினை பரிகாசம் புரிந்தவை, இற்றரை பயனிலா இழப்புனை வருத்திடும். மருதூர் ஜமால்தீனின் தீண்டாதே என்ற தலைப்பிலான கவிதையை கேட்டீர்கள். தொடர்வது நூலகம். தற்கால இலக்கியம் என்ற தலைப்பில் மறைந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான வலம்புரி ஜோன் அவர்களது உரையின் மூன்றாம் பகுதி. அதுபோல கவிமணி வாழ்ந்தார். கவிமணி விடுதலை போராட்டத்திலே பங்கேற்றவர் அல்ல, ஆனால் விடுதலைக்கான பாடல் ஒன்று இரண்டு எழுதியிருக்கிறார். அவர் சிறைக்கு சென்றவர் அல்ல. அவர்தான் கவிதையை பற்றி சொல்லுகிற போது, உள்ளத்து உள்ளது கவிதை, இன்ப உருவெடுப்பது கவிதை, தெள்ளத் தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்து உரைப்பது கவிதை என்றார். இந்த ஆசியாவினுடைய ஜோதி என்று சொல்லி ஒரு அருமையான காவியத்தை எழுதியிருக்கிறார். அதை பலரும் படித்திருக்கலாம். மலரும் மாலையும் என்கின்ற அவருடைய தொகுப்பிலே காணப்படுகிறது. அவர் சிறந்த கவிஞர். உள்ளடக்கத்தை பற்றி நான் சொல்லவில்லை. உருவகம் என்று எடுத்துக்கொண்டால், உருவம் ஃபார்ம் என்று எடுத்துக்கொண்டால், கவிஞனுடைய பாடல்கள் எப்போதும் நிற்கிறவைகளாக இருக்கிறது. புது உடைமை இயக்கத்தை சார்ந்த ஜீவா எளிமையான சொற்களால் எழுதினாலும் இந்த நேரத்தில் நாம் அவரை நினைக்க வேண்டும். காரணம், ஒடுக்கப்பட்ட சாதாரண மக்களுக்காக பாடுபட வேண்டும், அவர்களை கைதூக்க வேண்டும், இந்த மனிதர்களுக்கெல்லாம் விழிகர வேண்டும் என்று பொது உடைமை இயக்கத்தவர்களும் நினைத்தார்கள். காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா, என் தோளா பசையற்று போனோமடா என்று சொல்லி ஒரு ஆயிரக்கணக்கான தோழர்கள் இந்த மண்ணில் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள்.
அந்த இயக்கத்தை வளர்த்த மாத்திரம் இல்லாமல் ஒரு ஏழைகளுடைய கவலைகளை மாற்ற கண்ணீரை துடைக்க இந்த காவிய வரிகள் அன்றைக்கு உதவி இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த நாளில் திருவிக்கா கவிதை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நாம் அதை மறந்து விட்டுருவோம். அசலாம்பிகை அம்மையார், சதுசு யோகியார், யோகியாரை பற்றி குறிப்பாக சொல்ல வேண்டும். கொஞ்ச நாளைக்கு முந்தி வரை கண்ணதாசன் ஒருவர் தான் அவரை சரிவர அறிந்து கொண்டிருந்தார். அவரை பற்றி எழுதியிருக்கிறார். கம்பன் காவிய சாரம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இதுவரைக்கும் கம்பனில் நாம் கண்டுகொள்ளாத உண்மைகளை எல்லாம் சதுசு யோகியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சுத்தானந்த பாரதியார் இதுவரைக்கும் நம்மோடு வாழ்ந்தார். சின்ன வயதில் நான் அவரை அறிவேன். நான் ஒரு 30 வருடங்களுக்கு முந்தைய அவரோடு பேச போனேன். பாரத சக்தி என்று சொல்லி ஒரு மாபெரும் காவியம் எழுதியிருந்தார். அது அந்த நாள் நடையில் எழுதப்பட்டது. என்னால் அதை வந்து ஒரு 10 நாள்கள் கூட படித்து உணர்ந்து கொள்ள இயலாது. ஆனால் அவர்கள் சிறந்த கவிஞர்கள். அவர்கள் காலத்தில் விடுதலை வேள்விக்காக அவர்கள் கவிகளை பாடினவர்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். ராய சொக்கலிங்கம் தமிழ் கடல், அவருக்கு இருந்த சிறப்பு, அவர் அந்த நாளில் கவிதைகள் எழுதினார். காந்தி மகானை தேடி வந்து காரைக்குடியில் அவருடைய இல்லத்திலே உணவருந்தி போனார் என்று செய்தி சொல்கிறது. மகாகவி பாரதி காரைக்குடி இந்து மதாபிமான சங்கத்திற்கு போன போது அவரிடத்திலே விரும்பி நிழற்படம் எடுத்துக் கொண்டான் என்று வரலாறு பேசுகிறது. அப்படிப்பட்ட பெருமகன் அவரும் எழுதியிருக்கிறார். அதற்கு அப்பாலே எஸ் டி சுந்தரம் எழுதினார். கொத்தமங்கலம் சுப்பு எழுதினார். சின்ன வயதில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. கொத்தமங்கலம் சுப்பு விடுதலை வேள்விக்காக பாடல் எழுதியவர். அதற்கு பிறகும் எழுதினார். கஞ்சிக்கு உப்புக்கள் வேண்டி கடலை படைச்சா சுடலை பயாண்டி. இதே மண்டபத்தில் அவர் சொன்னதை நான் இங்கிருந்து கேட்டேன். கவிஞர் என்றால் அவர் கவிஞர். ஓமைகள் எவ்வளவு எல்லாரும் கடலுடைய அலைகளை பார்த்தார்கள். அவன் தான் சொன்னார், கடலின் ஏப்பம் தான் அலைகள். எல்லோரும் பறக்கின்ற கொசுவை பார்க்கிறோம். சுரதா பார்த்தார். என்ன சொன்னார்? பறக்கின்ற கருப்பு சீரகம். அருமையான ஓமைகளை எல்லாம் இந்த நாட்டுக்கு சொன்னார். எவ்வளவு அழகாக எழுதுவார். சொக்க அன்பான் வெளிகரந்தான், சொக்கழகி விழிவாசல் திறக்கவில்லை, அப்படி எழுதுவார். அவர்கள் படிக்கிற போதெல்லாம் அப்படி. இன்னொரு வரலாற்று நுட்பத்தோடு கவிதை எழுதிய ஒரே மனிதர் சுரதா. நான் எல்லாம் படிச்சுட்டு சொல்றேன். அழுகும் தொழுகும் அன்றாடம் படித்து விட்டு சொல்கிறேன். அவர் கவிதை என்பது ஒரு வேள்வியாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவது கவிதை, நினைத்தால் வருவதல்ல கவிதை, இதயம் தனத்தால் வருவது கவிதை என்று கவிதைக்கு நான் சொன்ன இலக்கணம் இருக்கிறதே அதை போல எப்போதும் எழுதுகிறார். சுவரும் சுண்ணாம்புன்னு எழுதியிருந்தார். நீங்கள் படித்திருப்பீர்கள். சுவரும் சுண்ணாம்பும் படித்தால் நமக்கு சிரிப்பு வரும். அதில் சினிமா நடிகைகளை பற்றி தான் எழுதியிருக்கிறார். பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதுல இருக்கிற அந்த நாட்டுப்புற அந்த அழகு இருக்கிறதே, அந்த செழுமை இருக்கிறதே, அதற்காக எப்போதும் படிக்கலாம். மிகப்பெரும் காவியங்களை அவர் படைத்திருக்கிறார். அவருடைய பாதிப்பு என்பது தமிழ்நாட்டில் பலருக்கு இருக்கிறது. அதாவது வந்து அவர்தான் மரபு பாத்திகளில் புதுக்கவிதை மத்தள சத்தத்தோடு முதலிலே புறப்பட்டவர். மிக அருமையாக அவர் எழுதுகிற பேராற்றலை பெற்றிருக்கிறார். புன்னிவளவன் ஒரு அருமையான கவிஞர். காஞ்சிபுரம், திருவாரூர், நம்தளங்கள், கடலோர, கல்லறைதான், நமக்கு கோயில், மூஞ்சியை பார், என்றவரை வீழ்த்தி வந்த மூதறிஞர், அண்ணாசொல், நமக்கு வேதம். எதுக்காக சொல்லி காட்டுறேன்னா, என்சீர் விருத்தம் எழுதினால் இன்றைக்கும் வாழ்கிற கவிஞர்களில் திரும்ப அடிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் எழுதுகிற ஒரு அற்புதமான எழுத்தாளர். ஒரு உண்மையை சொல்லவா? இன்றைக்கு வாழ்கிற காலத்தில் கவிஞர் குடியரசன் ஒருவர் இருக்கிறார். நான் தமிழர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், உங்கள் கட்சிகளை மறந்து விடுங்கள், உங்கள் கட்சிகளை தூக்கி அப்பால் எரிந்து விடுங்கள். நான் வந்து இந்த 15 ஆண்டுகளில் தமிழில் படித்த புத்தகங்களில் தலை சிறந்த புத்தகம் இந்த தத்துவ கவிஞர் குடியரசு எழுதியிருக்கிற நிர்வாணத்தில் நீ என்று என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்க முடியவில்லை. அவர் அரசியல் எங்கேயோ வந்து ஒரு சென்று கொண்டிருக்கிறார். அது அவருடைய அரசியல் வேலை. இந்த நிர்வாணத்தில் நீ என்கிற புத்தகத்தை நான் பார்த்தபோது அதிர்ந்து போனேன். தமிழை இப்படி எழுத இயலுமா? தத்துவ இயலை இப்படி எழுத இயலுமா? வெள்ளக்கார அப்படி எழுதல. நான் வந்து வில்லி உரண்ட்லாம் எனக்கு மனப்பாடம். இது ஒரு பெரிய தத்துவ ஞானின்னு நான் அவனை ஒத்துக்கல. நான் தத்துவ ஆசிரியர்கள் வேறு, தத்துவ ஞானிகள் வேறு என்று சொல்லிக் கொண்டிருப்பவன். என்ன தமிழ்ல இப்படி எழுத இயலுமா? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அவன் ஒரு அருமையான கவிஞன். ஒரு வசன கவிதையிலே அப்படி அழகாக நிர்வாணத்தில் நீ மொத்தமே 56 பக்கம். இந்த 56 பக்கத்தில் உங்களை அப்படியே ஓடிச்சுட்டான். நீங்கள் இடது பக்கமாக திரும்பி படுத்தே ஆக வேண்டும். நீ செத்து போன பிறகு கூட எவ்வளவு அருமையாக எழுதுகிறான். அப்படி எழுதுகிறவர்கள்லாம் இருக்கிறார்கள். தற்கால இலக்கியம் என்ற தலைப்பில் மறைந்த எழுத்தாளரும் பேச்சாளருமான வலம்புரி ஜோன் அவர்களது உரையின் 3ஆம் பகுதியை கேட்டீர்கள். இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது கட்டுரை பக்கம். கவிதை திறனாய்வு என்ற தலைப்பில் மூத்த எழுத்தாளர் கே எஸ் சிவகுமாரன் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரையின் இறுதி பகுதி. அடுத்ததாக துவனி அல்லது தொனி. உண்மையிலேயே இது ஒலிப்பண்பை ஒட்டியது. கவிஞனின் சொற்றேர்வின் விளைவே தொனி அல்லது துவனி. கவிஞனின் குரலை நாம் இங்கு காணலாம். தனது கவிதை பொருள் தொடர்பாக கவிஞன் எத்தகைய சார்பை எண்ணத்தை கொண்டுள்ளான் என்பது இங்கு முக்கியமாகிறது. அதே சமயம் நாம் இன்னொன்றையும் மனதிற்கொள்ள வேண்டும். அதாவது, கவிதையின் ஆரம்பத்தில் கவிஞன் குறிப்பிட்ட ஒரு கருத்தை வெளிப்படுத்துபவனாகவும்
பின்பு படிப்படியாக தனது மூல எண்ணத்தை மாற்றிக் கொள்பவனாகவும் இருக்கலாம். இன்னும் விளக்கமாக கூறினால், முழு கவிதையிலுமே ஒரே சீரான எண்ணத்தொடர் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சில வேளைகளில் வரிக்கு வரி மாறிக்கொண்டே போவதாகவும் அமையும். எனவேதான் கவிஞனின் தொனி தொடர்பான சொற்களை நாம் மிகவும் நுட்பமாக அவற்றின் விகற்பங்களுடன் புரிந்து கொள்வது அவசியமாகிறது. அடுத்து எண்ண இயல்பு, அதாவது அளந்தெடுத்து கவிஞன் சொற்களை தேர்ந்து பயன்படுத்துகிறான் என்பதை நாம் அறிவோம். எனவே சொற்களை நாம் மிகவும் நுண்ணியதாக அவதானித்தல் வேண்டும். சில சொற்கள் இயல்பாகவே நம் கவனத்தை ஈர்க்கின்றன. இது ஏனெனில் எமது எண்ணம் கவிஞனின் எண்ணத்துடன் இயைபுடையதாக இணைகிறது. அதேபோன்று சில சொற்கள் கவர்ச்சி இழந்தும் காணப்படும். நுகர்வாளராகிய நமக்கு கவிஞனின் எண்ணத்துடன் இயைபுபடுத்த முடியாமலும் போகக்கூடும். சிற்சில எண்ண இயைபுகளை நம்மிடையே ஏற்படுத்த கவிஞன் குறிப்பிட்ட சொற்களின் வளத்தை பயன்படுத்தக்கூடும். குறிப்பிட்ட சொற்கள் நம் மனதிடையே ஏற்படுத்தக்கூடிய நினைவு பிம்பங்களையும் தொடர்புடைய பிம்பங்களையும் காட்சி பொருளாக தரும் பொருட்டு கவிஞன் வேண்டுமென்றே சில சொற்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவான். உதாரணமாக, சூரியனை செங்கோளம் என்று கவிஞன் கூறுவானாகில் உடனடியாக நம் மனதில் ஒரு பிம்பம் உருவாகும். அது இரத்தம், அதனுடன் தொடர்புடைய விளைவுகள் என நாம் கருத வாய்ப்பு இருக்கிறது. பொருள் தெளிவின்மை பற்றியும் நாம் கருத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரட்டை அர்த்தங்கள், தெளிவின்மை கவிதைகளில் காணப்படுவது சாதாரணமானதுதான். இது ஏனெனில் குறைந்த எண்ணிக்கையுடைய சொற்களில் பலவற்றை குறிப்பிட்டு கூற கவிஞன் விளைகிறான். ஆனால் அவ்வாறு சுருங்கிய சொற்களில் அவன் விளங்கப்படுத்தும் பொழுதே கவிதை கருத்தாளம் கொண்டதாகவும் பல பொருள் கொண்டதாகவும் அமைவதை நாம் மறுக்க முடியாது. உவமை, உருவக அணிவகை, மனத்தகத் தோற்றம், நினைவு காட்சி என்றெல்லாம் படிமத்தை விபரிப்பர். ஐம்புல நுகர்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான மொழிப்பிரயோகம் என இதனை நாம் கொள்ளலாம். எமது கற்பனை திரையில் புலன் சார்ந்த ஓர் அனுபவத்தை கவிஞன் காட்ட முற்படுவதை நாம் அவதானிக்கலாம். ஐம்புல நுகர்ச்சியை நாம் அனுபவிக்க கவிஞன் துணை போகிறான். தேன் வந்து பாயுது காதுநிலே என்று பாரதி பாடும்போது தேன் சுவை நாக்குக்கு எப்படி இருக்குமோ அதேபோல செந்தமிழ் நாடெனும் தொடர் காதுக்கு இனிக்கிறது என்று நாம் பொருள் கொண்டு விளங்கலாம். ஒரு கவிதையில் வெவ்வேறு படிமங்கள் காணப்படலாம். அவற்றை தொகுத்து நாம் பார்க்க முயலுதல் வேண்டும். பல படிமங்களின் தொகுதியாக கவிதை அமைந்திருக்க கூடும். அதேவேளையில் முரண்பாடான படிமங்களும் குறிப்பிட்ட ஒரு கவிதையில் இடம்பெறக்கூடும். இறுதியாக கவிதை தொடர்பாக நம்மிடையே ஏற்பட்ட பாதிப்பை, தாக்கத்தை, எதிர்கூறல்களை காரண காரியத்துடன் நாம் விளக்கி கூற வேண்டும். திறனாய்வுக்கு முதற்படி ரசனை அல்லது சுவைத்தல். ரசனையின்றி, நயங்காணலின்றி, வெறும் கண்டனமாய் ஆய்வு செய்யும் பொழுது திறனாய்வு பின்தள்ளப்பட்டு நமது வாசிப்பின் எல்லை கட்டுகளே துலாம்பரமாய் தெரிய வரும். வெளியொதுக்கிய மட்டமான போலி கவிதைகள் மாத்திரம் கண்டனத்துக்குரியவை. கவிதை திறனாய்வு என்ற தலைப்பில் மூத்த எழுத்தாளர் கே ஏ சிவகுமாரன் அவர்கள் எழுதியுள்ள கட்டுரையின் இறுதி பகுதியை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இனி என்னை கவர்ந்த புத்தகம். எச்.ஏ.எல். கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல்லாசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த பிலால், ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடர். என்னால் அதன் மேல் ஏற முடியுமென நான் எண்ணியிருக்கவில்லை. நேர் செங்குத்தாக உயர்ந்த ஒரு தனிச்சுவர் பற்றுக்கோடாய் பற்றுவதற்கிருந்தது இற்று தேய்ந்தவோர் இழகிய கருந்துணி. என்றாலும் அவ்வேளை பறக்கும்படியாகவே நபிகளார் என்னை பணித்திருந்தால் நானும் புகழ்மிக்கதோர் அற்புதமாய் அமைந்திருப்பேன். பறக்கும் பிலால் மேலே செல்லும்படி நபிகளார் கூறியதும் அதன் காரணம் என்னவென்பதை உடன் நான் உணர்ந்து கொண்டேன். காபாவின் கூரை மீதிருந்து விடுக்கும் தொழுகைக்கான அழைப்பு இறை தூதர் இப்ராஹிம் அவர்களால் உயர்த்தப்பட்ட இந்த இறையில்லம்
இறைவனின் வணக்கத்துக்காகவே மீட்கப்பட்டுள்ளது என்பதை மானுட வர்க்கம் முழுவதற்கும் உணர்த்துவதாக அமையும். மதீனாவில் எனது முதல் அழைப்பு நபிகளார் கூறியது போல் அவரின் பள்ளிவாசலை நிறைவு செய்திருந்தது. இப்போதைய என் அழைப்பு காபாவினை தூய்மைப்படுத்தும் அண்ணலாரின் பணியை நிறைவு செய்யும். அச்சம் விளைவிக்கும் பாரிய பொறுப்பு அது. உண்மையில் நான் கடவுளர்க்கெல்லாம் எதிராகவே மேலேற வேண்டியிருந்தது. கீழே நான் வீழ்ந்துபட்டாலோ சிலை வணங்கிகள் அனைவரும் நசிந்த என் உடலின் மீது மீண்டும் அவர்தம் தெய்வங்களை உறுதியாக நிலை பெறச் செய்து கொள்வர். ஆனாலும் நான் முன்னர் கூறியது போல தொழுகைக்கான அழைப்பு விடுக்கவென முஅத்தின் உயரே செல்லும் போது அவரை தூக்கி விடுவன கீழே இருப்போரின் மேல் நோக்கி பதிந்த விழிகளும் நம்பிக்கையுமே. சிலவேளை விரல்களினால் தொங்கியும் பிடித்துக் கொள்ள நாடித்துளாவும் முயற்சியில் இற்று தொங்கும் துணியை உதைத்தும் முழங்கால் சிராய்ந்து முந்தோல் உரித்தும் பெருமூச்சு பல உதித்தும் இதயம் இடிக்கவும் முதுகம் தண்டிலிருந்து என் விலாவெலும்புகள் விலகுவது போல துயருடன் இழுத்தும் இறுகப் பிடித்தும் என்னை உயர்த்தினேன். இறுதிச் சில அடிகளே நீண்ட தொலைவாய் விளங்கின. சிகரம் அடைந்ததும் என் உடலை கூரையின் சமதளத்தின் மேல் உருளச் செய்தேன். உலகத்தார் கண்களிலிருந்து மறைந்து மல்லாந்திருந்த நான் அப்படியே இருந்துவிடக்கூடாதா என்றெண்ணியதாக நினைவு. என்றாலும் தொழுகைக்கான அழைப்பு விடுக்கும் மனிதன் இறைவனின் காலத்தை தன் மீது செலவு செய்தல் தகாத செயல். நிசப்தமே நிலவியது கீழே. வார்த்தை ஏதும் உரைக்காத மானுடக் கூட்டம். அண்ணாந்து ஆகாயம் நோக்கினேன். அதுவும் மூச்சடங்கி இருப்பது போல் தோன்றிற்று. காற்றில் சற்றேனும் அசைவில்லை. அச்சம் கிளர்ந்தது உள்ளத்துள். நான் எங்குள்ளேன் என்பதும் நான் செய்ய வேண்டியது என்னவென்பதும் தெரிந்து கொண்டேன். என் அழைப்பை விடுத்தேன். சிறப்புறவே செய்தேன். நான் சூழ வரவுள்ள மலைகளில் எதிரொலித்து மீண்டும் என்னை வந்து சேர்ந்தது என் அழைப்பு. புனிதத் தலங்கள் அனைத்தும் பதிலளித்தன. தம் ஒரு கை மேல் மறுகரம் வைத்தவராக தலை தாழ்த்தி தம் ஒட்டகை மீது அமர்ந்திருந்தனர் நபிகளார். அவர் தவிர வேறு எவரும் அமர்ந்திருக்கவில்லை. அண்ணலாரை நெருங்கி நின்றிருந்தனர் அருமை தோழர்கள் அபுபக்கர், உமர், அலி, அபூதர். அவர்களைச் சூழவும் பல திக்கும் பறந்து காணப்பட்டனர் பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும். மகிழ்வும் அச்சமும் கலந்த நினைவுகளால் எத்தனையோ இரவுகளில் விழித்திருந்து விந்தை மிகும் அந்த நாளை அடிக்கடி நினைக்கிறேன். நான் கூறிய விதமாகத்தான் அனைத்தும் நிகழ்ந்தனவா, அல்லது மீண்டும் நான் அடிமைகள் மத்தியில் ஓர் அடிமையாய் குந்திருந்த சுவரொன்றின் நிழல் தந்த சுகத்தில் அதன் மேல் ஏறியிருந்ததாக கற்பனைதான் செய்து கொண்டேனா? இல்லை, பண்டைய நினைவுகள்தாம் கனவுகளாய் எழுகின்றனவோ? உயரம் ஏற உதவுபவை அல்ல முதிர்ந்து போன எலும்புகள். நிச்சயமாக அவ்வேளை என்னுள் போதிய வலு இருக்கவே செய்தது. என்றாலும் வயது என்றால் என்ன என நான் ஒருபோதும் நிச்சயமாய் அறிந்ததில்லை. சிந்தையும் சரீரமும் அவ்வினாவுடனே எப்போதும் மோதுகின்றன. இப்போதும் கூட வாசற்கதவடியில் அமர்ந்து கைத்தடியின் மீது முகம் பதித்து அதோ மேற்கில் மறைந்து கொண்டிருக்கும் கதிரவனை பார்த்தவனாய் என்னையே நான் வினவுகிறேன். இளைஞனான ஒரு கிழவனோ அல்லது கிழவனான ஒரு இளைஞனோ நான் ஏறியதை வரலாறு கண்டது. நான் கண்டதொரு கனவல்ல அது. இறைவன் என்னை கண்டுள்ளான். நான் ஏற்கனவே சுவனம் நோக்கி காபாவின் உயரமேனும் உயர்ந்துள்ளேன் என்பதே என் நம்பிக்கை. அவ்வாறாயின் நான் பறக்கும் பிலால்தான். இச்செயல் கிரேக் அவர்கள் எழுதி கவிஞர் அல் அசுமத் அவர்கள் மொழிபெயர்த்த. பிலால்
ஒரு கருப்பின அடிமையின் வரலாறு என்ற நூலின் தொடரை கேட்டீர்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இலக்கிய மஞ்சரி கேட்டீர்கள். வழங்கியவர் அஷ்ரஃப் ஷிஹாப்தி. நிகழ்ச்சி தயாரிப்பு AM முகமது ரலீம்.